هر هر شنكر جي جي شنكر هر هر شنكر جي جي شنكر جي جي شنكر هر هر شنكر காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரா. ஒரு டொக்கு அறைக்குள் பெரியவா உட்கார்ந்து கொண்டிருக்க ஜன்னலுக்கு வெளியே தீட்சிதர் ஒருவர் திருவேழிமிழலை என்னும் திவ்யக்ஷேத்திர மகாத்மியம் படித்து கொண்டிருக்க பெரியவா அதை சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருந்தார். அன்று கொஞ்ச நேரம் கழித்து பெரியவா தன் மௌனவிரதத்தை முடித்து கொண்டு அந்த தீட்சிதரை க்ஷேமமாயிரு என்று ஆசிர்வாதம் பண்ணினார். தீட்சிதர் மெதுவாக பெரியவாளிடம் வந்து, பொண்ணுக்கு கல்யாணம் நல்ல இடத்தில் குதிரணும், பெரியவாதான் அனுகிரகம் பண்ணணும் என்று விண்ணப்பித்தார். காலையில் பார்ப்போம், ஒரே வார்த்தையில் அந்த தீட்சிதரின் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு மீதி வேலைகளை கவனிக்க சென்று விட்டார் பெரியவா. தீட்சிதர்க்கோ ஏக கவலை, கல்யாண பேச்சை எடுத்ததும் ஏன் பெரியவா இப்படி சொன்னார் என்று உள்ளே குடைந்து கொண்டிருந்தது. மறுநாள் காலை 8 மணி, தீட்சிதரை பெரியவா அழைப்பதாக பாரிஷாதர் வந்து சொன்னதும் ஓடிப்போய் நமஸ்காரம் பண்ணினார். ஒன்றும் கவலைப்பட வேணாம், உன் பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடந்து க்ஷேமமாக இருப்பா என்று ஆசீர்வதித்து விட்டு குங்கும பிரசாதம் கொடுத்து அனுப்பினார். அதோடு பாரிஷதரிடம், இவன் வெளியில் எங்கேயும் சாப்பிட மாட்டான், அதனால் பொரியில் தைல கலந்து சாப்பிடக்கூடு என்று அன்பான உத்தரவும் இட்டார். அவர் சொல்வதை, எத்தனை கஷ்டம் வந்தாலும் நாம் கடைபிடிக்க முயற்சி எடுத்தால் கூட போரும், பெரியவாளே அதற்கான பந்தோபஸ்தை பண்ணிவிடுவார். ஊருக்கு வந்த பின் தீட்சிதருக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சியான விஷயம் காத்திருந்தது. ஆம், நேற்று இரவு பெரியவாளிடம் எந்த பெண்ணின் கல்யாணத்துக்காக விண்ணப்பம் செய்தபோது காலையில் பார்ப்போம் என்று பெரியவா சொன்னாலோ, அதே நேரம் அதாவது ராத்திரி 8 மணிக்கு அந்த பெண்ணின் பிராணனுக்கே ஆபத்து வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டு பிழைக்க போராடியிருக்கிறாள். அங்கிருந்தே பெரியவா அவளை ரட்சித்திருக்கிறார். காலை பெரியவா தீட்சிதரை அழைத்த போது அவள் ஆச்சரியமான வகையில் பரிபூர்ணமாக குணமடைந்திருந்தாள். அபார கருணா செந்தும் ஞானதம் சாந்தரூபனம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்மகம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரா. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.